நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு நெல்லையில் திமுக வேட்பாளர் கேபிள் மாரியப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பு. வருகிற 19/2/2022 அன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகின்றது. இதனை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி 30வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் கேபிள் மாரியப்பன் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தேர்தல் காரியாலயம் திறப்பு விழா நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, மைதீன் ரவி, ஈஸ்வரமூர்த்தி, ராஜேந்திரன், பெட்டிக்கடை சங்கர், முருகேசன், தங்கராஜ், அக்பர் அலி, மாரியப்பன், தம்பித்துறை, வேல், மலையாண்டி, மூக்கன், பச்சையப்பன், துறை, மைதீன், முத்துசங்கர், கிட்டுப்பிள்ளை, குருநாதன், தேவிகா, கமலாதேவி, ஸ்டெல்லா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்று நமது தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் ஆணைக்கிடங்க மாநகராட்சியின் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருக்கிற சமயத்தில் திருநெல்வேலி 30வது வார்டில் மாரியப்பன் என்ற நான் போட்டியிடுகிறேன். எனக்கு வாக்கு சேகரிக்க முன்னாள் மேயர் திருமதி புவனேஸ்வரி அவர்களும் மற்றும் கழக உறுப்பினர்களும் இங்கு கலந்து கொண்டு எனக்கு வாக்கு சேகரித்து மிக சிறப்பு பண்ணினார்கள். இந்த வார்டின் நிலைமைகளை சீரமைத்து, சாலைகளை சீரமைத்து, மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க இந்த வார்டில் ஏற்கனவே எனக்கு ஒரு ஆபீஸ் உள்ளது. அதனை இந்த கட்சி அலுவலகமாகவும் வார்டு அலுவலகமாகவும் பயன்படுத்த முனைந்துள்ளேன். இந்த வார்டில் உள்ள மக்களுக்கு இசேவை மையங்களை இலவசமாக வழங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்து வருகிறேன். அதனோட திட்டமும் உள்ளது. மேலும் இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு டவுன்லோட் செய்து அந்தந்த அப்ளிகேஷனை செய்து இலவசமாக கொடுப்பதற்கும் நான் ரெடியாக உள்ளேன். நமது வார்டில் முன்னாள் மேயர் புவனேஸ்வரி அம்மாவர்கள் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து உள்ளார்கள். மற்றும் வட்டச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் கழக உறுப்பினர் அனைவரும் மிகவும் எனக்கு உதவிகரமாக உள்ளார்கள். இந்த வார்டு மக்களும் எனக்கு மிக மிக பார்த்தீர்கள் என்றால் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு வரவேற்பு அதிகமாக கொடுத்தார்கள். ஏனென்றால் இந்த வார்டு கொஞ்சம் பெரிதாக உள்ளது. இருந்தாலும் எனக்கு புதிதாக இருந்தாலும் ஏற்கனவே பழக்கமாக உள்ளவேன் எனது தொழில் மூலமாக, கேபிள் டிவி தொழில் மூலமாக. அதனால் எனக்கு வரவேற்பு மிக அதிகமாக இருந்தது. இந்த வார்டு மக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முதல்வர், எங்கள் தளபதி, தமிழ்நாட்டின் விடுவள்ளி, தமிழறிஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆசியுடன் இன்று அழகாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். போகிற இடத்துலெல்லாம் மக்கள்கிட்ட எங்களுக்கு அமோக வரவேற்பு, இலவச பேருந்து பயணம். இங்கே வரும்போது மக்கள்லாம் சொன்னாங்க, எனக்கு இன்றைக்கி உங்கள் தளபதியால், நம்ம முதல்வரால் எனக்கு ஒரு 50 ரூபா மிச்சமாகுதுன்னு சொல்லும்போது நெஞ்சமெல்லாம் குளிர்ந்து கண்களெல்லாம் நீர் பெருக நாங்கள் மக்களை பார்க்குறோம். ஏழை எளிய மக்களின் பாதுகாவலனாக விளங்குகிறார் எங்களுடைய முதல்வர். அதனால்தான் கடைக்கோடி தொண்டனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கட்சி மாறாமல்
இன்னைக்கு ஒரே கொள்கையோடு இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர் திரு மாரியப்பன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்துள்ளார். இந்த வார்டில் பார்த்திங்கன்னா 2100 ஓட்டு இருக்குது. சைவ இன மக்கள், அறிவில் சிறந்த பெரியோர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியும் இங்கே தேவை என்னென்னா, நல்ல ரோடு வசதி கேட்குறாங்க, நல்ல தண்ணி வசதி கேட்குறாங்க. இந்த இடம் வந்து எப்படின்னா கஞ்சஸ்டடாக ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே 6 பேர் இருக்கிற ஒரு கஞ்சஸ்டடான ஏரியா, அழகான மக்கள் குடியிருக்கிற பகுதி. கண்டிப்பாக இந்த 30வது வார்டில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பொதுமக்கள் அனைவரும், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வியாபார பெருங்குடி மக்கள், உழைத்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், உழைத்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம். என்னென்னா மாவட்ட செயலாளர் வந்து உழைச்சவங்களுக்கு கொடுக்கணும், இவர் வந்து உழைப்பால் முன்னேற கேபிள் மாரியப்பன், அவர் பேரே கேபிள் மாரியப்பன். அந்த சிறு வயதுலேருந்தே தன்னை கட்சியில் இணைச்சிக்கிட்டார். இன்றைக்கி நேற்று வந்தவர் இல்லை, கட்சியில் சிறு வயதில் இணைத்துக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணி, அதாவது இன்றைக்கி ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் அவர் வரல, கொரோனா காலத்தில் உதவி பண்ணியிருக்காரு. ஏழை மேலிய மக்களுக்கு கேபிள் அண்ணன் காசு இல்லைன்னா பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா நம்ம வீடு தானேன்னு சொல்லக்கூடிய தன்மை, ஒரு மனித நேயத்தோடைய புள்ள பண்பாளர். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஒரு ஏழை பண்பாளனுக்கு நீங்கள் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். உங்களது சின்னம் உதயசூரியன், மக்கள் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். சைவ இன மக்கள் இங்கு அதிகம் கூடியுள்ளனர். யோசித்து சிந்தித்து ஆளும் கட்சிக்கு வாக்களித்து மீண்டும் உள்ளாட்சியிலும் நல்லாட்சி மலர எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் இங்கே ஜனத்திரளாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க வட்டச் செயலாளர் ராஜேந்திரன், மூத்த முன்னோடிகள், கழகத்தை சார்ந்த பெரியவர்கள் ஈஸ்வரமூர்த்தி, குருநாதன், இன்னும் எத்தனையோ பேர் பெயர் சொல்லலாம். இவ்வளோ தூரம் இவ்வளோ மணி நேரம் இவ்வளோ பேர் நிற்காங்கன்னா தளபதி மேலே கொண்ட பாசம், எங்கள் மாவட்ட செயலாளர் உள்ள பாசத்தில் தான், கழகத்தில் உள்ள பாசத்தில் தான் இவ்வளோ பேர் நிற்காங்க. அவ்வளோ பேருக்கு இன்னைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் மனதார வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பொதுமக்கள் அனைவரிடத்திலும் வாக்கு கேட்கிறோம். வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு, உங்கள் சகோதரனை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.